Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே எப்படி டொமேட்டோ கெச்சப் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இன்னைக்கு நல்ல 1/2 கிலோ போல பழுத்து தக்காளி, நல்ல ரெட் கலர்ல இருக்கக்கூடிய தக்காளியை எடுத்து ரஃபா சாப் பண்ணிக்கோங்க. நடுஸ்ல இருக்கக்கூடிய தண்டு பகுதி நமக்கு தேவை கிடையாது, சோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க. சோ வந்து இந்த மாதிரி நாட்டு தக்காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ இந்த தக்காளிகளெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில், அதிகரமான பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/4 கப் போல் தண்ணி விட்டு வேக வச்சிட போகிறோம். நீங்கள் வந்து குக்கரில் வச்சு விசில் வச்சு எடுத்தாலும் ஓகே தான். இன்றைக்கி நான் வந்து சாதாரணமாக தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். கூடவே 4 போல் வர மிளகாய், அப்புறம் 5 போல் காஷ்மீரி மிளகாய். இது வந்து கலருக்காக தான் நான் சேர்க்குறேன். கூடவே வந்து ஒரு 5-6 பல் போல் பூண்டையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. தக்காளி நல்ல குலைவாக வேகணும். ஸோ நமக்கு நல்லா வெந்துட்டு இப்போ இதை சூடு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா அரைச்சிட்டு வந்து நாம் இப்போ இதை வடிகட்ட போகிறோம். அப்போ தான் வந்து அந்த மிளகாய் வத்தல், அதுக்கப்புறம் தக்காளி விதை, தக்காளியோட தோடு, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து தனியாக வரும். சில்கி ஸ்மூத் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இது போல் சக்கா தனியாக, அந்த ஜூஸ் தனியாக வந்து நமக்கு கிடச்சிடும். இது வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ விதைகள், தோல் எல்லாமே வந்து நமக்கு அந்த தக்காளியில் உள்ளது எல்லாமே தனியாக வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், நமக்கு அந்த சில்கி ஸ்மூத் டெக்ஸ்சர் மாதிரி கிடச்சிருக்கு. ஜஸ்ட் இது மாதிரி ஜூஸ் மாதிரி நல்ல ப்யூரி மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நல்லா அடிகனமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சு அந்த பியூரியை சேர்த்துருங்க. இப்போது வந்து நீங்கள் வந்து தக்காளி வேக வச்ச தண்ணி வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கரெக்டாக இதை வந்து நான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். இதை நல்லா பாதியாக வத்திடுச்சு. தக்காளியோட பியூரி வந்து நல்லா பாதியாக கொஞ்சம் கெட்டிப்பட்டிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கேன். இப்போ இது கூடவே வந்து 10 டேபிள்ஸ்பூன் போல் சுகர், ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட போகிறேன். இது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 6 டேபிள்ஸ்பூன் வினிகர். வினிகர் வந்து நமக்கு ப்ரிசர்வேட்டிவாக ஒர்க் ஆகும், அதனால் கம்பல்சரியாக ஸ்கிப் பண்ணாமல் வினிகர் சேருங்க. அப்போ தான் வந்து நமக்கு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வினிகர் சேர்க்காமல் டொமேட்டோ கெச்சப் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து அதை சீக்கிரமாக காலி பண்ண வேண்டியது வரும். ஸோ வினிகர் சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும். ஸோ வினிகர் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நான் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டேன். நமக்கு வந்து சில்கி ஸ்மூத் டொமேட்டோ கெச்சப் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு கடைகளில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே தான் இருந்துச்சு. இன்றைக்கி நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து சேர்க்கலை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல லிக்விடியாக நல்லா மடிச்சு விடும் போது வர்ற மாதிரி வரணும், அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை 1-2 டேபிள்ஸ்பூன் தண்ணியில் கரைச்சிட்டு அதை நீங்கள் கடைசியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக கிடைக்கும். எனக்கு வந்து இந்த ஃபார்மேட் போதும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ வந்து நான் வந்து இதோடையே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ப்ரொசீஜரை. பாருங்கள், எவ்வளோ சில்கி ஸ்மூத் டெக்ஸ்சர் நமக்கு கிடச்சிருக்குன்னு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் கிளாஸ் ஜாரில் தான் சேவ் பண்ணி வைக்கணும். 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அபிஸ் குக்கிங்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.